ஆஸ் கிச்சனுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மட்டன் கீமா பால்ஸ் பண்ணலாம், எப்படி பண்ணுறதுன்ற பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் கசகசா, ரெண்டு மூணு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண பொருளெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் மிக்சியில் போட்டுட்ருக்கேன், பவுடர் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு. நம்ம பவுடர் நம்ம அரைச்சி எடுத்த பவுடர் இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம கால் கிலோ கீமா எடுத்துருக்குறோம். இதுக்கு ஒரு ரெண்டரை ஸ்பூன் பொட்டுக்கடலை, ரெண்டு ஸ்பூன் தேங்காய், ஒரு ஒன்றரை பச்சை மிளகாய், கொஞ்சம் ஒரு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு ஒன்றரை வெங்காயம் பொடியாக நறுக்கிறது, மல்லித்தழை, இதெல்லாம் இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். முதல்ல பொட்டுக்கடலை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெய் இல்லாத வதக்கி கடைசியில் மட்டனையும் அது கூட சேர்த்து வதக்கணும். இப்போ சென்னா தலை ரோஸ்ட் பண்ணுறோம். வச்சு வச்சு கருகாத வறுத்து எடுத்துக்கணும். இது முடிஞ்சிருச்சு, இதை எடுத்துடுறேன் நான். இப்போ பச்சை மிளகாய் போடுறோம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும், எண்ணெய்லாம் போட தேவையில்ல. பச்சை மிளகாய் வதங்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் போடுறோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தே போட்டுக்கோமா? இல்லை, தனித்தனியாக வதக்கணும். ஆ, ஓகே. கொஞ்சம் வதக்கணும், வதங்கின பிறகு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும். இது வதங்கிட்டு இது கூட வெங்காயம் அந்த பவுடர்லாம் நல்லா அரைச்ச வாசனை நல்லா வருது அந்த பவுடர். இது அளவெல்லாம் ஒரு 250 கிராம் கீமாக்கம் உண்டான அளவு இது. அது கூட தேங்காய் இது வதங்கின பிறகு நான் காட்டுறேன். இப்போ மட்டன் போடக்கூட காட்டுறேன் அப்படி. இப்போ இதெல்லாம் வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம வந்து மட்டனையும் சேர்த்து வதக்கணும். மட்டன் தண்ணி இல்லாத எல்லாம் ட்ரையாக கிடைக்கணும், அது வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கணும். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நல்லா இது மட்டன் நல்லா வதங்கணும். இந்த மட்டன் பக்கம் ஹியூமன் பிரெயின் மாதிரி அது நல்லா கொஞ்சம் அது தண்ணி விடும். தண்ணி விட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். வந்து மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். இதில் மஞ்சள் பொடி கொஞ்சம், இது நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சம் மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு காரம் போதும், அதனால் நான் சேர்க்கலை. ஏன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணதில் கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு போட்டிருக்கேன், இதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ரொம்ப காரம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் தனி மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். ஆனால் அப்புறம் காட்டுறேன், இதை ட்ரை ஆன பிறகு காட்டுறேன். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகும், தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகும். தண்ணி இப்போ விடுது பாருங்கள், மட்டன் நல்லா இந்த தண்ணி பூரா ட்ரை ஆன பிறகு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் இழுத்துக்கிச்சு, இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆகணும் மட்டனு. இப்போ இது ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சியில் நல்லா குறை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கலையும் நான் அரைச்சிட்டேன். மிக்சியில் ட்ரை ரோஸ்ட் பண்ண பொட்டுக்கலையும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் அரைச்ச பிறகு எப்படி மிக்ஸ் பண்ணி உருண்டையாக செய்யலாம்ன்றதை காட்டுறேன். அரைச்ச நம்ம அரைச்ச விழுது இப்படி தாங்க இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு நம்ம மசாலா அரைச்ச பவுடரு, பொட்டுக்கடல பவுடரு எல்லாமே வந்து இதில் போட்டு பாய்ஸ் மாதிரி உருட்டை போடணும். ஆமாம், எல்லாத்தையும் ஒன்றா பிசையணும். ஒரு முட்டை போடணும் பைண்டிங்காக. இந்த இந்த பொட்டுக்கடலை மாவு, நம்ம அரைச்ச மசாலா, கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தழை,
கொஞ்சம் மல்லி புதினா ரெண்டும் கலந்தது கொஞ்சம் இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா பிசையணும் பிசைஞ்சு பிசை இப்போ பைண்டிங்காக ஒரு எக்கு ஒன்று இதே எல்லாம் சேர்த்து பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்சிட்ட பிறகு பால்ஸ் ஆக்கி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க இப்போ நம்ம வந்து எல்லா பால்ஸையும் ஊட்டியாச்சு இதோ பாருங்க கோலா வந்து மட்டன் கீமா வந்து பால்ஸா எல்லாத்தையும் ஊற்றி வச்சுக்கோம் இப்போ எண்ணெயில் போடும் எண்ணெய் காயுது சிம்மில் வச்சு பொரிச்சு எடுக்கணும் நம்ம கீமா பால்ஸ் எல்லாம் இப்ப நம்மளுடைய கீமா பால்ஸ் எண்ணெயில இருந்து எடுத்துட்டோம் எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி